அனைவருக்கும் வணக்கம். இது நிஜு கிச்சன்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது மேத்தி சப்பாத்தி. அப்படின்னு இன்னைக்கு நம்ம இந்த மேத்தி கறி வச்சு குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு எப்படி ஒரு சப்பாத்தி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோங்க. இதுதாங்க மேத்தி கீரை. பார்த்துங்க, இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுங்க. இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ நம்ம மேத்தி கீரை சப்பாத்தி பண்ணுறது எப்படின்னு சொல்ல போகிறோங்க. மேத்தி கீரை பாருங்கள், நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜீரகப்பொடி, மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள்னால் தனி மிளகாய்த்தூளுங்க, மஞ்சள் பொடி, உப்பு, கால் கிலோ கோதுமை மாவு, ஃப்ரெஷ் தயிருங்க. இப்போ இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறத நான் சொல்கிறேன். இப்போ மேத்தி மாவு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கப் நம்ம கோதுமை மாவு போட்டிருக்கோம். இது ஒரு கால் கிலோ இருக்குங்க. அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஜீரகப்பொடிங்க அது ஒரு அரை டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. பாருங்கள், மேத்தி கீரையும் கொத்தமல்லி தழையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அதுலேயும் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அப்புறம் காலையில் உர ஊற்றின தயிருங்க, ஒரு ரெண்டு கரண்டி தயிர் விட்டுங்க. ஃப்ரெஷ் தயிர் விடுங்க, ரொம்ப குளிச்சது இருந்தால் நல்லா இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக விட்டுங்க, அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையினுங்க. நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம மேத்தி சப்பாத்திக்கு எல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா. இப்போ ஒரேடியே தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. நல்லா பிசைங்க ஃபுல்லா. பாருங்க, சப்பாத்தி நல்லா பிசைஞ்சிட்டோம். நல்லா இது மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிங்க, ரொம்ப தண்ணியெல்லாம் பிசைஞ்சிடாதீங்க. பூரி மாவு சப்பாத்திக்கு எப்போதும் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 10 minutes இதை ஊற வைங்க. பாருங்க, இப்போ நம்ம இது பிசைஞ்சிட்டோம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், ஒரு 10 minutes ஊறட்டுங்க. பாருங்க, 5 minutes ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சுங்க. நான் இதில் 2 உருண்டை உருட்டி ரொம்ப மீடியம் சைஸ் எடுத்துங்க. நீங்கள் எப்போதும் சப்பாத்தி எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி. பாருங்க, மாவு எடுத்துங்க. மாவில் லைட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் எப்போதும் சப்பாத்தி போடுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டுங்க. ரொம்ப திக்காக போடாதீங்க, கொஞ்சம் தின்னாக இருக்கட்டும். நல்லா வருங்க, தின்னாக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து குக்கும்பர் ரைத்தா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் ரைத்தா விட குக்கும்பர் ரைத்தா தாங்க சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லாவே போடுங்க. தின்னா ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் தின்னா போட்டுங்க. பாருங்க, இந்த சைஸ்க்கு போட்டுங்க. இப்போ கல் சூடாயிடுச்சுங்க. நம்ம இப்போ தோசையில் சப்பாத்தி போடுறோம். இதுக்கு ஆயில் போடாதீங்க, நெய் போட்டுங்க. ஆயில் போட்டாலும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நெய் போட்டு செய்யுங்க. பாருங்கள், பெரட்டி போட்டுட்டோம். 2 times பெரட்டி போட்டுங்க. நான் இன்னும் ஆயில் நெய் எதுவும் விடலைங்க. உடனே ஓடக்கூடாது, நெய்யோ எண்ணெய் எதாக இருந்தாலும் சரி 2 வாட்டி நீங்கள் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நெய்யாக இருந்தாலும் சரி எண்ணெயாக இருந்தாலும் ஆட் பண்ணணும். பாருங்க, வெந்தயக்கீரை கசப்பெல்லாம் தெரியாதுங்க. கீரை சாப்பிடாததுக்கு குழந்தைங்களுக்கு வெந்தயக்கீரை, கொத்தமல்லி கீரை இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம், கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதில் நெய் விட்டுக்கலாங்க. போதுங்க, நம்ம எடுத்துடலாம்.
இப்போ அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன். செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.